चिट्ठी रेल ऑर्डर நீ அவன் தங்கச்சி லவ் பண்றியா? ஆமாண்ணா. நான் யார் தெரியுமா? தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜி திரை, அதாவது ஜி நெட்வொர்க்கோட இன்னொரு தமிழ் சேனல் தான் இந்த ஜி திரை. இந்த ஜி திரை சேனல்ல 24 hours உங்களுக்கு மூவிஸ் தான் பிளே ஆகும். அதாவது நீங்க சன் குழுமத்தில் உள்ள கே டிவி இருக்கு இல்லையா, இந்த கே டிவில பாத்தீங்கன்னா 24 hours உங்களுக்கு மூவிஸ் பிளே பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இந்த சேனல் ஆனது எப்ப லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சோ அவங்களுக்கெல்லாம் ஒரு இன்பமான செய்தி, அது மட்டும் இல்லாம ஒரு கசப்பான செய்தி இருக்கு. சோ இத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம். அது மட்டும் இல்லாம நீங்க யாராவது இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட புத்தம்புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிபிகேஷன்ல வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்னோட வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நோட்டிபிகேஷன்ஸ் உடனுக்குடன் பெற டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ டெலகிராம் குரூப்போட லிங்க் இந்த வீடியோ கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ ஜி திரை, ஜி திரை ஆனது ஜி திரை மற்றும் ஜி திரை ஹெச்டி இந்த ரெண்டு வேரியேஷன்ல வருது. சோ ஜி திரையானது 24 hours சினிமா படங்களை ஒளிபரப்பக்கூடிய ஒரு சேனல் அப்படின்னு நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன். தமிழ்ல இதுவரைக்கும் எந்த ஒரு சேனல் தொடங்கப்பட்டாலும் அது ஃப்ரீயா தான் வந்தது, அதாவது இன்டெல்சேட் 17 அப்படின்ற. சோ அந்த மாதிரி ஒளிபரப்பு செய்யும் போது அந்த சேனல் ஆனது ஃப்ரீ சேனல் ஆயிரும். இப்ப இருக்க நெட்வொர்க் கெபாசிட்டி பீஸுக்கு கீழே வந்துடும். இப்ப லான்ச் பண்ண நியூஸ் ஜே அப்படின்ற ஒரு தொலைக்காட்சி கூட இன்டெல்சேட் 17ல ஃப்ரீயா தான் அவங்க ஒளிபரப்பு செஞ்சிட்டு இருக்காங்க. தமிழ்ல எந்த ஒரு புது சேனல் வந்தாலும் இந்த இன்டெல்சாட் 17ல தான் ஒளிபரப்பு செய்வாங்க. இந்த ஜி திரையானது உங்களுக்கு வரும்போது ஒரு கட்டண சேனலாகத்தான் வருது. இந்த ஜி திரை எந்த சேட்டலைட்ல வருது அப்படின்னா ஏசியா சேட்ல வருது. சோ இது 108 degrees இதை ஒளிபரப்பு செய்ய போறாங்க. ஏசியா சேட்ல இருக்க அனைத்து வித சேனல்களும் கட்டண சேனல்கள் மட்டுமே தான் ஏசியா சேட்ல விடுவாங்க. சோ இது ஏசியா சேட்ல வரதுனால கண்டிப்பா இது ஒரு கட்டண சேனல். தமிழ்நாடு மக்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜி குழுமத்தின் சேனல்களை ஃப்ரீயா விட்டா சன் நெட்வொர்க் கூட சேனல்களை ஃப்ரீயா விட்டுருவாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது நடக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோ க்ரோத் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.